நிறைய சீன்ஸ், நிறைய ஷார்ட்ஸ் இருந்தது. பிகாஸ் அது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, அந்த ஸ்டோரியோட கனெக்ஷன் தான் நெக்ஸ்ட் பார்ட் வரும். பட் அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து இந்த மாதிரி மீரா மிதுன் அந்த படத்தில் இருக்காங்க நியூஸ் வந்து வந்தபோது, எவ்ரி மீடியா அண்ட் ப்ரெஸ் ஸ்டார்டட் டு பிக் தட் அப் அண்ட் எவ்ரிபடி வாஸ் ரைட்டிங் அபவுட் இட். ஸோ இட் வாஸ் லைக் மீரா மிதுன் இன் தானா சேர்ந்த கூட்டம், சூப்பர் மாடல் இன் தானா சேர்ந்த கூட்டம், ஈகர் டு சி மீரா மிதுன் இன் தானா சேர்ந்த கூட்டம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் போனதுனால ஐ திங்க் மிஸ்டர் சூர்யா காட் வெரி வெரி இன்செக்யூர் அபவுட் இட். அண்ட் அவங்க மேனேஜர் டீம்லேருந்து டைரக்டருக்கு ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணு யாரு, ஏன் இவளை பற்றி இவ்வளோ ப்ரமோஷன் போயிட்டுருக்கு, ஏன் வந்து இவளை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ டைரக்டர் விக்னேஷ் சிவன் எக்ஸ்பிளைனும் பண்ணார், இல்லை ஷீ இஸ் ஆல்ரெடி அ ஃபேமஸ் சூப்பர் மாடல், ஸோ எல்லா மீடியாவும் தெரியும், அவங்கள பிக்கப் பண்ணுவாங்கன்னு. அண்ட் ஆடியோ லான்ச்சுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஏன்னா கீர்த்தி சுரேஷ்க்கு கம்ஃபர்டபுளாக இல்லை நான் வரத்துக்கு, அதனால நான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே விடுங்க, அது வந்து அடுத்த டாபிக்கு. So, and I thought, okay, சரி மூவி வரட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. த மூவி காட் ரிலீஸ்ட், ஐ வாஸ் டோட்டலி டிவஸ்டேட்டட். அந்த படத்துக்காக நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஐ வாஸ் டோட்டலி டிவஸ்டேட்டட். பிகாஸ் சும்மா ஒரு ரெண்டு சீனில் மட்டும்தான் எனக்கு காமிச்சிருப்பாங்க, பட் அந்த ரெண்டு சீன்லேயும் ஐ காட் ஹியூஜ் தமிழியன் ஃபேன்ஸ், ஐ காட் அ ரியலி குட் நேம் ஃபார் மை ஆக்டிங் தேர். அண்ட் நான் டைரக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டும்போது அவங்க அப்படியே மாற்றி பேசினாங்க, இல்லை மீரா இவ்வளோ சீன் தான் அப்படி இப்படின்னு. சரி ஓகே ஃபைன், இந்த சின்ன ரோலுக்கு யாரை வேணாலும் கூப்பிட்டு பண்ணியிருக்கலாமே, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை மை டைம் வாஸ் வேஸ்டட் ஹியர். சூர்யா வுட் ஹவ் காட் வெரி இன்செக்யூர் ஃபார் ஷுர், பிகாஸ் ஆக்டிங்க்கு ஸ்பெல்லிங் கூட அவருக்கு தெரியாதுன்னு நான் ஓப்பனாக சொல்வேன், ஏன்னா நான் பார்த்துருக்கேன். ஒரே ஷார்ட்ல நான் என்னோட டைலாக் சீனை முடிச்சிருவேன், ஐயோ அவருக்கு ஆக்டிங் சுத்தமா வராதுன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹி வுட் டேக் அட்லீஸ்ட் 10-20 ஷார்ட்ஸ் ஃபார் ஒன் சிம்பிள் சீன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் நடிக்கிறாரு. மேபி ஆல்சோ ஒரு சீன்ல வந்து கலையரசன் இறந்துடுவாரு, அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழுகணும், ஆப்வியஸ்லி சூர்யா வாஸ் டேக்கிங் மோர் டைம் டு ஈவன் கெட் இன் டு தட் மூட். நான் கிளிசரின் இல்லாமலே அந்த சீனை பண்ண, அந்த சீன் முடிச்சோடனே அவங்க கேதர் பண்ணியிருந்த கிரவுட், த பப்ளிக் கிரவுட் கிளாப் ஹேண்ட்ஸ் ஃபார் மீ. இது அங்கே இருக்க ஏடியிலேருந்து டைரக்டர்ஸ்லேருந்து எல்லா க்ரூக்குமே இந்த விஷயம் தெரியும். அண்ட் ஸோ மேபி சூர்யா காட் இன்செக்யூர், ஹி மேட் ஷுர் தட் நன் ஆஃப் மை போர்ஷன்ஸ் வேர் தேர். அண்ட் ஓகே நீங்கள் இப்போ ஞானவேல் ராஜாவோ விக்னேஷ் சிவனோ நான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, எதுக்காக என்னை சக்ஸஸ் மீட்டுக்கெலாம் கூப்பிட்டீங்க, எதுக்காக அங்கே இருந்த மெயின் ஆக்டர்ஸோடு என்னை அங்கே நிற்க வச்சிங்க. ஸோ திஸ் இஸ் அ கேம் பிளேட் பை சூர்யா. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஞானவேல் ராஜா டின் ஸ்டாண்ட் அப் ஃபார் மீ. அண்ட் விக்னேஷ் சிவன், ஹீ ட்ரைட் இஸ் பெஸ்ட், ஹீ டோல்ட் மீ ஓப்பன்லி இட்ஸ் ப்ரெஷர் ஃப்ரம் சூர்யா சைட், ஐ கேன் நாட் டூ எனி திங் இஸ் வாட் ஹீ ஆல்சோ டோல் மீ. ஈவன் ஹீ கான் டினை த ட்ரூத் வாட் ஹஸ் ஹேப்பன். மேபி அந்த ரெண்டு சீன் அங்கே வந்ததுக்கு காரணமே விக்னேஷ் சிவன் தான், பிகாஸ் ஸ்டோரி அது ஒன்றும் பண்ண முடியாது கட் பண்ணால் சொல்லி அந்த போனா போதுன்னு அந்த ரெண்டு சீன் வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் சூர்யா கேன் நாட் டினை திஸ், ஹி அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் அந்த படத்தில் இல்லைன்னு தெரிஞ்சப்போ I know what kind of suicidal thoughts I got into and I conquered myself to march forward in my career. So the biggest Kollywood mafia is Shivakumar and Surya's family.